YouTube நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சாண்டல் கலர் சேரீக்கு மேட்சிங்காக ஒரு நெக் டிசைன் ஒன்று தைக்க போகிறோம். இந்த சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ப்ளவுஸோட பார்டர் வந்து ரெண்டு கைக்கும் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். ரெண்டு கை போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டரை வச்சு தான் நம்ம வந்து நெக் டிசைன் வந்து உருவாக்க போகிறோம். ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடை லைனிங் துணி ஜாயின் பண்ணி கீழ் பக்கம் மடித்து தையல் போட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட அளவுகளை வந்து பார்க்கலாம். ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு, செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு செஸ்ட் அளவு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலம் 2.5 வச்சுருக்கிறேன். அதேமாதிரி கழுத்தினுடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. இப்போ இதை நான் வந்து ரவுண்ட் நெக் தான் நம்ம வந்து வரைய போகிறோம். அதாவது இருக்கக்கூடிய பார்டரை வச்சு ரவுண்ட் நெக்குக்கு அந்த பார்டரை வந்து ரவுண்டாக வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கழுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் கேன்வஸ் வந்து எடுத்துக்கலாம். பேப்பர் கேன்வஸ் வந்து ரெண்டாக மடித்து இந்த கழுத்தினுடைய அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த கழுத்தளவு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த ரவுண்டு கழுத்துக்கு எப்படி பார்டர் வைக்கிறது கேன்வஸ் இல்லாமல் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் பேப்பர் கேன்வஸ் பயன்படுத்தி எப்படி நம்ம அந்த பார்டர் வைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிட்டோம். அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணி வெளிப்பக்கம் ரவுண்டு வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த நேரம் கீழே இருக்கக்கூடிய ரவுண்டும் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 கோடு போட்டுக்கிட்டேன் நேராக வர்றதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் வரக்கூடிய அந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய அகலத்தை வந்து நான் வந்து ஒரு சின்ன பீஸில் வந்து நான் வந்து மார்க் பண்ணி அதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அளவை வச்சு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டை வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரவுண்ட் அளவு பார்த்திங்கன்னா ஒரே நூல் கூட நமக்கு வித்தியாசம் வரவே வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் கேன்வஸில் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உள்பக்கம் இருக்கக்கூடிய கழுத்தளவை நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி மேல் பக்கம் மார்க் பண்ண அந்த 1.5 இன்ச் அகலத்தை வந்து ஒரு சின்ன பீஸில் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு அந்த ரவுண்ட் அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அளவு வந்து நமக்கு மாறவே மாறாது. நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணினா கூட ரவுண்டு வந்து மாறும். ஆனால் அந்தமாதிரி பீஸ் வச்சு மார்க் பண்ணும்போது ரவுண்ட் அளவு வந்து மாறவே மாறாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளி ரவுண்டு உள் ரவுண்டு ரெண்டுத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பார்டர் அகலம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டு ஃபுல்லாக ஒரே அளவுக்கு ஒரு நூல் கூட வித்தியாசம் இல்லாமல் சரியாக நமக்கு வந்துடும். இப்போ நம்ம பேப்பர் கேனஸில் வந்து கழுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பார்டர் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னே வந்து கழுத்தளவு கட் பண்ணது சரியாக இருக்கான்றது வச்சு பார்த்துக்கலாம். கைப்பகுதி போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் வந்து இது தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண இந்த பேப்பர் கேன்வஸை ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இறக்கத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலர் பார்டர் எவ்வளோ இருக்குதோ அதனுடைய கடைசி வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு பக்கம் ஓரம் நம்ம வந்து நோக்கி வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நமக்கு வந்து கழுத்தினுடைய இறக்கத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து மிச்சமாக இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு மிச்சத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை 1/2 இன்ச்சு வேணாலும் நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விட்டுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு பக்கம் கட் பண்ண பீஸை ஜாயின் பண்ணணும். கரெக்டாக அந்த கோல்டு கலர் மட்டும் நமக்கு தெரிகிற மாதிரி, அந்த ரோஸ் கலர் வந்து தெரியாத மாதிரி சென்டராக வந்து ஒரு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடித்ததும் இதை கொண்டு போய் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பார்டருக்கும் நடுவில் நம்ம வந்து கரெக்டாக வந்து வைக்கணும். நடுவில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கழுத்தினுடைய அகலத்துக்கு வந்து சரியாக வந்து அந்த பார்டர் வந்து பொருந்தது. இப்போ ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பீஸையும் வந்து நம்ம கோல்டு கலர் மட்டும் நமக்கு தெரிகிற மாதிரி, அந்த ரோஸ் கலர் தெரியாத மாதிரி கரெக்டாக வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கழுத்தினுடைய ரவுண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பார்டர் மட்டுமே நமக்கு வந்து வரும். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்லாம் வந்து நம்ம வந்து பொளந்து விட்டுக்கலாம். எப்படி ஜாயின்ட் போட்டிருக்கேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் கேன்வஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் கேன்வஸோட சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சென்டர் ஜாயிண்ட்டில் கரெக்டாக வைக்கணும். சென்டர் ஜாயிண்ட்டில் கரெக்டாக வச்சு சென்டர்லேருந்து நம்ம வந்து தையல் போடணும். அப்போ தான் வந்து சென்டர் அளவு வந்து மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட் போடும்போது கழுத்தோட சென்டர் பகுதியும் நம்ம சென்டரில் போட்ட ஜாயிண்ட்டும் ஒரே நேரத்தில் வந்தால் மட்டும்தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த பேப்பர் கேன்வஸில் கழுத்தோட உள்பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். வெளிப்பக்க ஓரமும் நீங்கள் லேஸ் வைக்கிறதா இருந்தால் தையல் போட்டுக்கலாம். இல்லை லேஸ் வைக்கிறதில்ல அப்படின்னா இந்தமாதிரி மடித்து நீங்கள் பிசுறு இல்லாமல் தையல் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ வந்து உள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பீஸ் எல்லாம் வந்து நாம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம கொண்டு போய் பிளவுஸோட பேக் சைடு வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் இல்லாமல் தைக்கிற மெத்தேடு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா பிளவுஸோட மேல் பக்கம் வச்சு கழுத்து ஓரம் வந்து தையல் போடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு கழுத்தோட உள் பக்கம் வந்து பைப்பிங் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பார்டரை அடிப்பக்கம் வச்சு மேல் பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து மேல் பக்கம் வச்சு தைக்கிறேன், மேல் பக்கம் வச்சு தைச்சி பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு லேஸ் வைக்கவும் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளி ரவுண்டுக்கு வந்து நம்ம பிசுறு இல்லாமல் தைச்சிருக்கிறோம். நீங்கள் கழுத்து ஓரம் கோல்டு கலர் நூல் போட்டு வெளி ரவுண்டுக்கும் தையல் போட்டிங்கன்னா இந்த கோல்டு கலர் நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பார்க்க பிளைனாக தான் இருக்கும். இது நம்ம கொஞ்சமாக நமக்கு பார்க்க கிராண்டாக தெரியணும், அந்த கொடுத்த பார்டர் வந்து நமக்கு நல்லா எடுப்பாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு கலர் லேஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த நெக் டிசைன் வந்து பார்க்க கொஞ்சமாவது எடுப்பாக இருக்கும். அடுத்து லேஸ் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து லேஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து லேஸ் வந்து வச்சுக்கிறேன். பார்டர் அகலம் ஏற்கனவே பெருசாக இருக்கிறதுனால இந்த லேஸில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு மட்டும் பார்டர் விட்டு வெளியே வர மாதிரி வச்சு இந்த லேஸ் மேலே ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்குது, ரவுண்டு வந்து திரும்பாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் தான் நான் வந்து தையல் போடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உள் பக்கம் போட்டிங்கன்னா கரெக்டாக வராது, அந்த லேஸ் வந்து திரும்பாது. இந்த லேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் ரவுண்டுக்கு தான் ஓரமாக வந்து நான் வந்து தையல் போட்டு வரேன். வெளிப்பக்கம் போட்டுட்டு அடுத்து வந்து உள் பக்கம் போட்டிங்கன்னா அந்த லேஸ் ரவுண்டு வந்து நல்லா திரும்பும். இந்த அகலமாக வரக்கூடிய இந்த லேஸ்லாம் இல்லை ரவுண்டு திரும்பாத லேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வெளி ரவுண்டுக்கு தான் தையல் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உள் ரவுண்டுக்கு தையல் போட்டு அப்புறம் வெளி ரவுண்டுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லேஸ் வந்து திரும்பவே திரும்பாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள் ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து லேஸுக்கு தையல் போடும்போது அந்த லேஸை கையில் வந்து கொஞ்சம் உள் பக்கம் தள்ளி விட்டு தையல் போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் வந்து எழுந்து நிற்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது முன் பக்கத்துக்கு நம்ம லேஸ் கொடுக்குறதா இருந்தால் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதே நம்ம வந்து கொடுத்துடணும். அதனால் பார்த்தீங்கன்னா திருப்ப நான் வந்து தையலை பிரிச்சுட்டு அந்த லேஸை வந்து உள்ளே சொருகுறேன். அதாவது கீழே வரக்கூடிய லேஸுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வந்து வரணும். திரும்ப தையல் பிரிச்சுட்டு உள் பக்கம் சொருவிடுறேன். அதாவது பைப்பிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் வந்து லேஸை உள் பக்கம் விட்டு நான் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதாவது பிளவுஸ் துணியிலேயே வந்து நம்ம பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து மடித்து தையல் போட்டு அது ஒரே அளவு இருக்குது அப்படின்றத கடைசி வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பைப்பிங் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் பிளவுஸ் துணியிலேயே நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கணும், சேம் ரெண்டும் ஒரே கலர் தானே, இதில் என்ன டிஃப்ரெண்ட் தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, நம்ம கழுத்துக்கு கொடுத்த அந்த டிசைன் மட்டும் நமக்கு தனியாக தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் அதே கலரில் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கும்போது அந்த பார்டர் மட்டும் நமக்கு தனியாக தெரியும். சப்போஸ் இதில் ரெண்டு கலர் கலந்து இருந்தால் அதில் வரக்கூடிய ஆப்போசிட் கலர் வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கணும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்டருக்கு வந்து வெளிப்பக்கம் வந்து லேசும் உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங்கும் கம்பல்சரி எல்லா டிசைன்லையுமே நான் வந்து கொடுப்பேன். சிம்பிளாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்க்க அழகாக இருக்கும். பைப்பிங் கொடுத்து முடித்ததும் முன்பக்கம் இருக்கக்கூடிய லேஸை வந்து முன்பக்கம் கழுத்துக்கு வச்சு ரெண்டு பக்கம் ஓரமும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். லேஸ் கொடுத்து முடித்ததும் இந்த பிளவுஸோட நெக் டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.